டிடிவி தினகரன் தன்னுடைய அணிக்கு பெயர் மற்றும் சின்னம் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய எந்தவிதமான முகாந்திரமும் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கூறியுள்ளார். டெல்லி உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தினகரன் உச்சகட்ட குழப்பத்தில் இருப்பதாக தெரிவித்தார். அவர் எப்போதுமே அதிமுகவில் இல்லை. 2011 மன்முக அம்மா அவர்கள் அந்த கட்சியை விட்டு அவரை நீக்கிய பிறகு இந்த 10 ஆண்டு காலமாக அவர் இந்த இயக்கத்துக்கும் அவருக்கும் இந்த சம்பந்தம் இல்லை. மன்முக அம்மா அவர்கள் இறந்த பிறகுதான் அவர் இந்த இயக்கத்திலே இறந்த பிறகு இந்த இயக்கத்திலே சேர்த்ததாக அறிவித்தார்கள். அதையும் பொது நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி அதை ரத்து செய்ய அந்த தீர்மானம் எல்லாம் அவர் சேர்த்தது எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கும் இந்த சம்பந்தம் இல்லை. தேர்தல் ஆணையம் அதை உறுதி செய்திருக்கிறது. அவர் இப்போ உச்சகட்ட குழப்பத்தில் இருக்கிறார். அவர் எந்த இயக்கத்தை எந்த கட்சியில் இருக்கிறோம் என்பதே அவருக்கே தெரியல. இப்போ